ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினியா மேலே போயிருப்பால ரூஃப் டாப்ல ரெண்டு பேர் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாளா. அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதே மாதிரி ஆக்ட் பண்ணு அப்படின்ட்டு நார்மலாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஒரு மேனேஜ் பண்ணிட்டான். ஆனால் நம்ம ஹீரோயினிக்கா பயங்கரமான டென்ஷனு, ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. தனியாகவே நின்று முறைச்சிட்டு இருக்காளா. ஷூட்டிங்கும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இவ தான் லாஸ்ட்டாக சூட் கேஸில் எடுத்துகிட்டு வந்து நடுரோடு நின்றுட்டு இருந்தா. நம்ம ஹீரோ காரில் எடுத்துகிட்டு வரான், கார் எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துட்டு உருனே இருக்காளா. நம்ம ஹீரோ வர சீட் பெல்ட் போடலான்னு வரப்போ கிட்ட வந்த உடனே அப்படி பட்டப்பட அடிச்சு தள்ளிட்டாளா. இன்னும் அவ்வளவு கோவம், அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு அவளுக்கு. நம்ம ஹீரோவா அமைதியாயிட்டா, என்னடா இது பொசுக்குன அடிச்சிட்டாலே சொல்லிட்டு. இவளும் ஒரு கோவத்துல அடிச்சிட்டாலுமே டக்குன்னு ஒரு செகண்ட்ல யோசிச்சுட்டு அவனை வாலண்டியாவே இழுத்து வலுக்கட்டாயமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா. கிஸ் பண்றப்ப அவன் வேணாம்னா சொல்லல, தள்ளியே விடலைங்க. அவனும் அந்த மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு அப்புறம் சும்மா இருப்பானா நம்ம ஹீரோ, சும்மா இந்த லொசி பேத்திட்டாலே. ஸோ அவளும் பதிலுக்கு இழுத்து கிஸ் பண்றப்போ வீடு வீடுன்னு கத்துறா. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க, பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே அஃபிஷியலா அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கிஸிங்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டாங்களே. ஏன்னா இன்னைக்கு ஷூட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்ததால ரெண்டு டீமும் சேர்ந்து ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிலேயே எல்லாரும் டோஸ்ட் பண்ணுறப்போ நம்ம லின்னு வேணும்னே எழுந்து போய் நம்ம ஹீரோ கூட வந்து சேஸ் சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூலாக சொல்லி பேசிட்டு இருக்காளா. அதை பார்க்க பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு செம காண்டாயிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போயிட்டாளா. ஹீரோயினி போகிறதே ஹீரோ நின்று பார்த்துட்டே இருக்கான். அது எல்லாத்தையும் லின்னு நோட் பண்ணி தான் இருக்காளே. ஸோ நம்ம ஹீரோவும் வெளியே கிளம்பி போயிட்டான். ஆனால் அவன் எங்கே போனால் நம்மளுக்கு இப்போ காட்டல. ஸோ நம்ம ஹீரோயினி திரும்பி வந்து பார்க்குறப்போ என்னடா இது ஹீரோவே காணமே சொல்லிட்டு சரி நம்மளும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பக்கமாக நம்மளுடைய காரணா எப்படியாவது நம்ம ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி ஆகணும், அந்த சேல்ஸை நம்ம பண்ணி அவனு சொல்லிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணிட்டே இருக்கான். ஆக்சுவலா என்னன்னா நம்ம லின்னு தான் வந்து மாடலா இருந்திருப்பால, அவ தான் அந்த டிரெஸ் வந்து டிசைன் பண்ண மாதிரி எல்லாருக்கும் தெரியும் இப்போதைக்கு நியூஸ்ல. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுடைய பிரைஸ் வந்து ஓவர் ரேட்டா இருக்குதா, அங்க இருக்க பிஏக்கு பயங்கரமான ஷாக்கு. அது எப்படி ஒரு 5 நிமிஷத்துல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு பிரைஸ்ன்னு கேக்குறாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த ட்ரெஸ் என்னுடைய ஹீரோயினி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காள், எனக்கு இதை பார்த்தாலே உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் இந்த ட்ரெஸ் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் பயங்கர தீவிரமா அதை வாங்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை மாதிரி நம்மளோட ஹீரோ வெளியே வந்தான் பார்த்தீங்களா. அவனும் அவனா ஒரே ஒரு லேப்டாப் வச்சு தானே ட்ரை பண்ணுறான். இவன் பாருங்க ஒரு 5-6 மானிட்டரை வச்சு எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை நம்ம தான் வாங்கி ஆகணும், இது ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினி டிசைன் பண்ணதாச்சுன்னு சொல்லி இவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினி கிஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு தானாகவே வெக்கப்படுறாங்க இவன். ஸோ வெக்கப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டானா நம்ம ஹீரோயினி வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவளுக்கு ஒரு மெசேஜ், இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸு 1 நைட்லேயே 30,000 வித்துருக்கு அப்படின்னு. அவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. பாரு நம்ம ட்ரெஸ் இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறா, இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினது யாரு, அது என்ன பயங்கரோட ஃபேனாக இருப்பாங்களே லின்னுக்கு அப்படின்னு. யாரோ வாங்கினாங்க, நான் அவங்க பேர் ஒழுங்காக கேட்கலன்னு சொல்கிறாளா. அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பக்கமாக நம்ம லின்னுடைய ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் பயங்கரமாக ஃபோன் காலு. என்னென்னா நம்ம லின்னு தான் அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்கா, மாடல் பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணது உண்மையாகவே நம்ம நவுனா நம்ம ஹீரோயினி தான் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து லீக் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதனால நம்ம லின்னுடைய கம்பெனியில் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டோம். அப்போ நீங்கள் அதை டிசைன் பண்ணலையா, போய் சொல்லியிருக்கீங்களா ஃபேன்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நிறைய கால் வந்துட்டுருக்கு. நம்மளுடைய லின்னு கால் பண்ணி நம்ம ஹீரோயினிக்கிட்ட இந்த மாதிரி உனக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா நீ இந்த ஃபோனை எடுக்காத, என்ன எதுன்னு அப்புறமா சொல்கிறேன்னு மட்டும் மொட்டையா சொல்லி வச்சுட்டாளா. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் இவள் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது, யாரோ இந்த மாதிரி இவர் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை தான் லின்னு டிசைன் பண்ண மாதிரி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ அது வெளியே தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அடடா என்னடா இது இந்த அளவுக்கு போயிடுச்சே, யார் சொல்லியிருப்பாங்க தெரியலையே அப்படின்னு முழிக்கிறாங்களா. அங்கே இருக்க ஒரு சீனியரு கண்டிப்பாக யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் வேணும்னே இதை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கானா. ஆனால் யார் சொன்னது இது உட்காந்து நம்மளுக்கு காட்டல. நம்மளோட ஹீரோயினி வேற என்ன பண்ணுறது, ப்ராப்ளம் வேற ஆயிடுச்சே. ஸோ நான் எனக்கும் அந்த டிசைனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது எல்லாமே முழுக்க முழுக்க லின்னு தான் பண்ணாங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி இவளே தானா வாலண்டரியாவே ஒரு வீடியோ பண்ணி வெளியே பப்ளிக் விடுறாளா. நம்ம ஹான் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறா, யார் இது என் ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு திட்டுறது அப்படின்ட்டு நெட்டில் இருக்க எல்லாரையும் போட்டு இவ திட்டிகிட்டு இருக்கிறா. ஸோ அப்புறம் இந்த பாத்ரூம்லையா நம்ம இந்த பாப் கட்டிங்காலும் இன்னொரு பொண்ணும் நல்லா நம்ம ஹீரோயினை பற்றி பின்னாடி பேசிட்டு இருக்காளுங்க. ஒருவேளை அவளே இந்த நியூஸை வெளியே சொல்லிட்டு அவளே நல்ல மாதிரி சாரி கேட்குறாளோ எல்லாரும் முன்னாடி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறப்போ அதே ரெஸ்ட் ரூமில் தான் நம்ம ஹீரோயினும் இருப்பாளே. அவள் வெளியே வந்தோடனே இவளுக்கு ரெண்டு பேரும் வாயை முடிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டாளுங்களா. ஆனால் இவளுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அவள் டிசைன் பண்ணது எல்லாத்தையும் இழுத்து கிழிச்சு போட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த டிசைன் பண்ணுறதுக்கு, இப்படி ஏமாலே எல்லா பழியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கப்போ கரண்ட் வர ஆஃப் ஆயிடுச்சா. என்னடா இது கரண்ட் இல்லைன்னு கீழே ஹாலுக்கு வந்தா அவள் டிசைன் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து அங்கே அப்படியே மாட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினதே நம்ம ஹீரோ தாங்க. ஸோ பின்னாடியே வந்து சொல்கிறான், எனக்கு தெரியும் அந்த ட்ரெஸ் நீ தான் டிசைன் பண்ணேன்னு, அந்த கிரெடிட்டை யார் வேணால் எடுத்துருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும், நான் எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கவே, அப்போனா நீ தான் அந்த ட்ரெஸ் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினியா, எனக்காக தான் வாங்கினியான்னு. ஆக்சுவலாக இவ தான் அந்த டிசைனர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம ஹீரோ தான் வந்து வெளியே சொல்லியிருந்திருப்பானே. அப்படியாச்சு இவளுக்கு வந்து ஒரு
நல்ல பேர் வரட்டும், ஒரு நல்ல கிரெடிட் வரட்டும் அப்படின்னு நினைச்சா ஒரு நல்ல இடத்துல தான் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் என்ன, அது இவளுக்கே உள்டாவா மாறி போச்சு. ஸோ கொஞ்சம் மனசெல்லாம் தேத்திட்டாளா. தேத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் தூங்கி வந்து பாத்ரூம் வந்து ப்ரஷ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோவும் பக்கத்துலேயே வந்து நின்று வேக வேகமாக ப்ரஷ் பண்ணுறானா, அதை பார்த்துட்டு இவளே கேட்குறா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக ப்ரஷ் பண்ணுறேன்னு கேட்குறப்போ, ஆமாம் இல்லைனா யாரோ ஒருத்தவங்க என்னை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுவாங்கன்றனா, ஆமாம் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டோம், என்ன உனக்கு என்ன பிடிக்காமலே இருந்துச்சு, நீயும் நல்லா ரசிச்சுட்டு தானே இருந்த அப்படின்றலா. ஏய் யார் சொன்னேன் நான் ரசிச்சேன்னு, நான் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கிஸ் பண்ண தெரியுமா அப்படின்றனா, அப்படியாப்பா அப்போ இன்னொரு வட்டி நான் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறேன், லெமன் ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணுறாளா. அவ கிஸ் பண்ண பிறகு இவன் சும்மா இருப்பானா, ரெண்டு பேரும் ப்ரஷ் பண்ண வாயாடு லேக்கு கிஸ் பண்ணிக்கிட்டுங்க, லேக் லேக் நல்லா இல்லை இது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினி ஆஃபீஸ் போகலான்னு சொல்லி வெளியே நின்றுட்டு இருக்கலாம் ரோட்டில், நம்ம ஹீரோ வந்து அப்படியே கையில் தூக்கிட்டு ஏய் வா நான் ஒன்று கூட்டின்னு போகிறேன்றா, அவையே இறக்கி விடுடா நானே நடந்து வரேன்றா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் இருக்க நீ எதுக்கு இதெல்லாம் நடந்து போனோம் சொல்லி அப்படியே அழகாக தேவதை மாதிரியே தூக்கிட்டு வராங்க ஆஃபீஸ்க்கெலாம். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அவங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்த போகிறாங்க போல். ஸோ அதுக்காக பயங்கரமாக டிசைனிங் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் ஓவர் டைம் ஒர்க்லாம் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அந்த சீனியர் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து ஒரு டிசைன் காட்டுறாளா, இது ஓகேவா மேடம் சொல்லிட்டு, ஆனால் நம்ம லீவ் வந்து இது நல்லா இல்லை கேன்சல் பண்ணு சொல்லி மொட்டையாக சொல்லி அவளை வேறுபடுத்தி அனுப்பிட்டாங்க. அவள் காண்டை தான் வந்து போயிட்டாலே. ஸோ ஓவர் டைம் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயினியாக நீ நைட் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ கால் பண்ணி என்ன இன்னும்மா வீட்டுக்கு வரலன்னு கேட்குறானா, இல்லைப்பா நான் வரல ரொம்ப பிஸியாக இருக்கேன் வரமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றானா. சரி ஓகே கால் மேலே கால் பட்டு உட்காராத காலை இறக்கி வைன்றானா. ஏ எப்படிறா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லிட்டு வாயில் அப்படியே பென்சில் வைக்கிறப்போ வாயிலேருந்து பென்சில் எடுன்னு வேறு சொல்கிறானா, என்னடா இது கேமரா ஏதாவது வச்சிருக்கானா தெரியலேன்னு சுற்றி சுற்றி பார்க்குறப்போ என்ன கேமரா இருக்கா இல்லையான்னு தேடி பார்க்குறேன்னு கேட்குறானா. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தா பின்னாடியே தான் நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பானே, ஏச்சே நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு பேசுகிறப்போ யாரோ வர சத்தம் கேட்குதா. நம்ம ஹீரோ டக்குன்னு அவள் காலு கடியில் இருக்க பெஞ்சில் ஒழிஞ்சிட்டானா, பார்த்தா அந்த சீனியர் தான் வந்திருக்காளே, நீ இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்க என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கான்னு கேட்குறாளா. இல்லை இல்லை இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரும் அதை வாங்கி வைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கன்றாளா. நீ அப்படியே ஒரே ஒரு டிசைனு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு ஓவராக பீத்திக்காத, அந்த டிசைன் ஒன்று உன்னால் ஃபேமஸ் ஆகலை அது அந்த ஹானாலேயோ நம்ம லின்னாலேயோ ஆச்சு, நம்ம ஹீரோவை தான் சொல்கிறாள். ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு அதனால தான் அது ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வர போயிட்டாளா. இவன் ஆ ஓகேங்க எனக்கு புரிஞ்சிச்சு நான் அடக்கி வாசிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டு நம்ம ஹீரோ தான் பயங்கரமாக திட்டுறா, ஓஹோ அப்போ நான் அவங்கக்கிட்ட நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், அட்வான்டேஜ் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சாரி அப்படின்றலாம். அவள் கோபம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அலேக்க குழந்தை மாதிரி தூக்கிட்டு, இப்போ என்ன எதுக்கு நீ கோபப்படுற நான் அவனை எப்படி மேலே ஒன்று தூக்கி காட்டட்டா அப்படின்னு நல்லா ஜாலி பண்ணி அவளை சந்தோஷம் பண்ணி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமாவே இந்த பக்கம் வீட்டில் ரெண்டு பேர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினியா, ஆமாம் என்ன நடக்குது உனக்கும் லின்னுக்கும் நடுவில், ரெண்டு பேர் ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களாமே, நீயும் அவனும் மொட்டை மண்டல கிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஃபோட்டோலாம் அவங்கள பற்றி காசிப் வந்துச்சின்னு கேட்குறாளா. ஹீரோ அது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, இப்போ என்ன அந்த மொட்டை மணியில் என்ன நடந்துச்சு தானே உனக்கு தெரியணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு டக்குன்னு அப்படியே சைடில் தலையை வச்சுட்டு, இதே மாதிரி அப்போ நான் திரும்பிட்டேன், அது தூரந்து பார்க்குறவனுக்கு கிஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் அவளை டச்சு கூட பண்ணலடி அப்படின்ட்டு போயிட்டான் அவன். அட பாவி அவளை டச் பண்ணலாம் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டு என்ன கிஸ் பண்ணியிருக்கலாம்லடா நீ இப்போ அப்படின்னு அவன் போனதுக்கு அப்புறம் இவன் கத்திட்டு இருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சுங்களா, கிச்சனில் பாருங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டே இருக்கப்போ ஹீரோ அப்படியே ரொமான்டிக்காக வந்து ஏ அதை குடு அப்படின்றனா, எதடா கேட்குற இவ்வளோ காலிலேயே வடா கேட்குற அப்படின்ட்டு அவனோ கிஸை தான் கேட்குறானோ அப்படின்னு நினச்சி இவன் ரொம்ப வைக்கப்படுறான். அப்புறமா தான் ஏ அந்த முட்டையை எடுத்து கூட்டுடி கூ முட்டை அப்படின்னு கேட்குறானா, ஓ முட்டையா இந்த அப்படின்னு சொல்கிறப்போ அந்த முட்டை வேலை கீழே விழுந்து உடஞ்சிச்சிங்களா, உடஞ்ச முட்டையை எடுத்தே ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரப்போ நம்ம ஹீரோயின் லிஃப்டில் இருந்துட்டு நம்ம ஹீரோ கூட இருந்த மூமெண்ட்டே நினச்சி பார்த்துட்டு தானியாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா பயங்கரமா. அதுக்கடுத்து ஆஃபீஸில் பெரிய மீட்டிங் போட்டாங்க, நம்ம சேர்மன் பயங்கரமாக போட்டு திட்டுறாங்க எல்லாருமே, என்ன ப்ராஜெக்ட் இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இல்லை போல இருக்குது, அதை பற்றி திட்டினோடனே நம்ம டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க லியா சமக்கெத்தா, இதுக்கோ டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கோ எந்த விதமான சம்மந்தமோ இல்லை, இது முழுக்க முழுக்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை சேரும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிட்டாங்களா. அப்போ பயங்கரமாக நம்ம சிஇஓ வந்து காண்டாயிட்டாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர் லேடி வேறு பார்த்தியா அவள் எப்படி கோத்து விட்டா பார்த்தியா நம்மளை, அவள் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் தனியாக பேசிகிட்டு இருந்துங்க. ஸோ இப்போ ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு வரப்போகுது பார்த்தீங்களா, அதுக்காக பயங்கரமாக ஒரு டிசைனிங் கூட ஐடியா வரமாட்டேங்குதே சொல்லிட்டு எல்லா கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினி தான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாளா. எல்லாரோட ஐடியாவும் ரிஜெக்ட் பண்ண நம்ம லியா ஹீரோயினோட ஐடியா மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பார்க்குற பக்கத்துலேயே இருக்க நம்ம சீனியருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு, ஏன்னா அவள் ஒரு டிசைன் சொன்னப்போ கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இவ யார் இவ ஒரு அசிஸ்டண்ட்டு, இவ ஒரு ஒழுங்காக குவாலிஃபிகேஷன் கூட ஆகலை, இவ சொன்னோடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு கோவத்தில் அவங்க தனியாக இருக்கப்போ போய் கேட்குறா, எதுக்கு நீங்கள் அவளை மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறீங்க
இருக்கீங்க, அவ யாரு உங்களுக்கு, வெறும் அசிஸ்டன்ட் மட்டும் தானே, அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் கூட இல்லை, ஆனா நீங்க என் டிசைன் ஒரு வாட்டி கூட அப்ரூவ் பண்ணதே இல்லை அப்படின்றலா. ஆனா அவங்க ஒரே வார்த்தையில, நான் எப்போ அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா அப்பவே எனக்கு தெரியும் அவள் ரொம்ப டேலண்டடான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்படின்னா இவளே மனசுல யோசிக்கிறா, அப்ப எனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு நினச்சிட்டு அங்கேருந்து கோமா கிளம்பி வெளியே வந்துட்டாளா. அவங்க உள்ள பேசின எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வெளியிருந்து கேட்டுதான் இருப்பாளே. ஸோ அவளும் உள்ள போய் இந்தாங்க நீங்க கேட்ட மெட்டீரியல்னு கொடுக்குறப்போ பரவாயில்லையே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்ல மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாராட்டுறாங்களா. பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு அவளுக்கு. அவளும் சிரிக்கிறா, அவளை பார்த்து நம்ம லீயும் சிரிக்கிறாங்க. ஸோ அவள் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோ பாருங்க அந்த ஓவர் டைம்ல கூட உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு கலக்கலான சீனுங்களோட தான் இன்னைக்கான எபிசோடு வந்து இங்கே முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, லெவலாக ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வர வர செம்மையாக இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். பை பை, சி யூ, மிஸ் யூ ஆல்.